ஒன்னடியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போ ஒரு டெஸ்ட் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. மூணு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா டீம் ஏற்கனவே ஒரு போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் தான் இப்போ ரெண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று இருக்கு. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா டீமினுடைய முக்கியமான வீரராக பார்க்கப்படுகிற உஸ்மான் கவாஜா ஒரு பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அதாவது அவர் செய்யக்கூடிய சில செயல்கள் ஐசிசியை கோபப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டே இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உஸ்மான் கவாஜா முதல் போட்டியிலேயே ஒரு கருப்பு கலர் பேண்ட் ஒன்று போட்டுட்டு வந்து விளையாடி இருக்காரு. அவர் எதுக்காக அந்த பேண்ட் கட்டியிருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் வெளிவந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்கனும், இஸ்ரேல் நடத்தக்கூடிய மோசமான தாக்குதல் காரணமாக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிக அளவில் உயிரிழக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக, இந்த பிரச்சனைக்கு வந்து தன்னுடைய ஆதரவை கொடுக்கும் விதமாக வந்துட்டு அவர் அந்த பிளாக் கலர் பேண்ட் போட்டுட்டு வந்ததாகவும் சொல்லப்பட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆல் லைஃப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது போல ஒரு வாசகத்தையும் எழுதி அச்சிட்டு கொண்டு வந்திருந்தார். அதை வச்சு பார்க்கும்போது எல்லா உயிர்களும் சமம் தான் அப்படிங்கிற வாசகம் இதுக்கான அர்த்தமாக வந்திருந்துச்சு. ஸோ இதை பார்த்து ஐசிசி என்ன பண்ணாங்க, உடனடியாக இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து உஸ்மான் கவாஜாவுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. உஸ்மான் கவாஜா இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி தரப்பில் இருந்து இது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது. அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, மதம், அதே போல் அரசியல், அது மேலும் இனம் சார்ந்த கருத்துக்கள் எதையும் வந்துட்டு தங்களுடைய விளையாட்டில் வெளிப்படுத்தக்கூடாத வீரர்கள் இது ஐசிசியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டதே கிடையாது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தடை விதிப்பதாகவும் ஐசிசி தரப்பிலிருந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதன் பின்னால் உஸ்மான் கவாஜா என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பிளாக் கலர் பேண்ட் போட்டது வந்து தனிப்பட்ட சோகங்களுக்காக அந்த கருப்பு கலர் பேண்ட் போட்டுட்டு வந்த அப்படிங்கிறது போல விளக்கம் கொடுத்ததாகவும் தகவல்கள் வந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தை இதோட விட்டுருவார் உஸ்மான் கவாஜா அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் உஸ்மான் கவாஜா வேறு சில விஷயத்தையும் அடுத்த செகண்ட் டெஸ்ட்ல பண்ணார். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உஸ்மான் கவாஜா அவருடைய ஷூவில் ஒரு புறா பறக்கிறது போன்ற ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கரை வந்து ஒட்டி இருக்காரு. அதாவது ஒரு பிளாக் கலர் புறா ஒரு ஆலிவ் இலையை தூக்கிட்டு போறது போல. இது எதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு புறாவினுடைய ஸ்டிக்கரை அவருடைய ஷூல ஒட்டிட்டு அவர் வந்து ப்ராக்டிஸ்ல ஈடுபட்டது போன்ற போட்டோக்கள் வெளியாகி இருந்துச்சு. உஸ்மான் கவாஜா இந்த ஸ்டிக்கரை தன்னுடைய பேட்லையும் ஒட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு அவர் ப்ராக்டிஸ்ல ஈடுபடும் போதே பாகிஸ்தான் வீரர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்ததாகவும் கூட சொல்லப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய ஷூ மற்றும் பேட் கூட உஸ்மான் கவாஜா செகண்ட் போட்டியில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி அதுக்கும் தடை விதிச்சிருக்கு. அதாவது இதுவும் கூட அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது போல இருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு உஸ்மான் கவாஜாவுடைய இந்த செயல்பாட்டுக்கு மறுபடியும் ஐசிசி தடை விதிச்சிருக்கு. அதாவது உஸ்மான் கவாஜா போட்டியில் விளையாடலாம், ஆனால் இது போன்ற ஸ்டிக்கர் ஒட்டிய ஷூ மற்றும் பேட்டை பயன்படுத்தி அவர் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதா ஐசிசியினுடைய நிலைப்பாடாக இருக்கு. இதுக்கு உஸ்மான் கவாஜா இப்போ எதிர்வினையற்றி இருக்காரு. அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிசி இரண்டு நிலைப்பாட்டில் இருக்கிறதா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு ஆதாரமாக சில போட்டோக்களையும் அவர் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலிய வீரரான லாபுஷானே, அதே போல் சவுத் ஆஃப்ரிக்கா வீரரான கேஷவ் மகாராஜ், இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பேட்டில் மதம் சார்ந்த சில வாசகங்களை பொறிச்சிருக்கிறது போன்ற போட்டோக்களையும் அவர் வெளியிட்டிருக்காரு. லாபுஷானே வந்துட்டு பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தையும், அதே போல் கேஷவ் மகாராஜ் ஓம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வசனத்தையும் கூட அவருடைய பேட்டில் ஸ்டிக்கராக ஒட்டியிருக்காரு. இது வந்துட்டு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்கள் கிடையாது அப்படின்னு கேள்வி எழுப்புறது போல ஐசிசி வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னு ஐசிசி விமர்சனம் பண்ணி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தார். ஸோ இந்த விவகாரம் தான் இப்போ பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. உஸ்மான் கவாஜா நேரடியாக கிரிக்கெட்டினுடைய உச்ச அமைப்பான ஐசிசிக்கு எதிராக இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் என்ன பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படலாம். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலிய டீமினுடைய கேப்டன் பேட் கமின்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டுமே வந்துட்டு உஸ்மான் கவாஜாக்கு இந்த விவகாரத்தில் தங்களுடைய முழு ஆதரவை கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட ஹெட்டும் கூட இந்த விவகாரத்தில் உஸ்மான் கவாஜா எந்த ஒரு தவறும் செய்யலைனும் அவர் தன்னுடைய நினைப்பு ஆதரவு மட்டும்தான் வெளிப்படுத்தி இருக்காரு, இதில் எந்த ஒரு தவறும் கிடையாதுனும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போல் பேட் கமின்ஸ் கிட்ட இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு. பேட் கமின்ஸ் இது தொடர்பாக பதில் சொல்லும்போது சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அந்த பறக்கக்கூடிய புறாங்கிறது வந்து ஒரு அழகான புறா போல தான் தெரியுது, மேலும் ஆல் லைஃப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறது எல்லா உயிர்களும் சமம் தான், இதில் வந்துட்டு எந்த ஒரு தவறான விஷயமோ இல்லை யாரையும் புண்படுத்தக்கூடிய வாசகங்களோ இடம்பெறுவது கிடையாது, அதை வச்சு பார்க்கும்போது இந்த விவகாரங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உஸ்மான் கவாஜா அவருக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கம் நிற்கணும்னு அவருக்கு நினைக்கிறாரு. அதில் வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு தலையீடும் கொடுக்க மாட்டோம், உஸ்மான் கவாஜாவுக்கு நாங்கள் முழு ஆதரவையும் தெரிவிப்போம் அப்படின்னு பேட் கமின்ஸ் குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலுமே கூட இந்த விவகாரங்கள் ஐசிசியின் விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது அப்படிங்கிறதுனால வேணால் ஐசிசி இதை அனுமதிக்காமல் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய வீரர்களுக்கு பின்னால் நாங்கள் கண்டிப்பாக நிற்போம் அப்படின்னு பேட் கமின்ஸ் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது.